வாழ்க்கையிலும் அதுபோன்று சில இடர்பாடுகள் இன்னல்கள் வந்தாலும் மன உறுதியுடன் இருந்து கிறிஸ்துவ பயணத்தை, கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வை நாம் வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த கட்டளைகளை அல்லது ஆணைகளை கடைபிடி என்று சொன்னால் அது எதன் வெளிப்பாடு என்று சொல்லி பார்த்தோமானால் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றார், நாம் இறைவனை அன்பு செய்கின்றோம். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதற்கு அடிப்படை என்ன? நம்மை பாதுகாக்கின்றார், நம்மோடு உடன் இருக்கின்றார். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் பழைய ஏற்பாட்டு விடுதலை பயணங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இவ்வாறு பார்க்கலாம். எகிப்து மக்களுடைய கண்ணீரை நோக்குகின்றார், அவருடைய அழுகுரலை கேட்கின்றார், அவர்களை விடுதலை கொடுத்து அழைத்து வருகின்றார். அவர்கள் முணுமுணுத்தாலும் முறுமுறுத்தாலும் அவர்களை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் அவர்களோடு இருக்கின்றார். அவர் அடிக்கடி மோசின் வழியாக தன் மக்களும் சொல்வது என்ன? நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் வழியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் உங்களை பராமரிக்கின்றேன், உங்களுக்கு பேரன்பு காட்டுகின்றேன், உங்களுக்கு நான் அன்பு செய்து என் பக்கம் ஈர்த்து கொள்கிறேன் என்ற வகையிலே இறைவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். எப்படி? நமக்கு கட்டளை கொடுத்து நாம் அவர் விருப்பப்படி வாழ அழைப்பு கொடுப்பதன் வழியாக. அப்படியெனில் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம். இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்பதற்கு அடிப்படை அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே திருப்பாடல் ஆசிரியர் 119 சொல்வது போல, உம் வழிமுறைகளை செயல்படுத்தும் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படி கடவுளுடைய வழிமுறைகளை, கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய நம் அறிவுறுத்தலை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நலமான வாழ்வு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் வீழ்ந்து போகாமல் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே நாம் எப்பொழுதும் வீழ்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், தளர்ந்து விடாமல் கடவுளை சிக்கன பிடித்து கொண்டு பயணிக்கப்பட வேண்டுமாயின் நாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க உறுதி கொள்வோம். மூன்றாவதாக நாம் கவனித்து பார்த்தோம்னால் அவர் காட்டுகின்ற வழியில் நட என்று சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன? நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் அனைத்தையும் கடைபிடித்து கடவுளுக்கு உரியவராக நாம் மாற வேண்டும். எப்படி என்று கவனித்தோமானால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்வார், சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் எதையுமே எடுத்து செல்ல வேண்டாம், மாறாக என்னுடைய வார்த்தையை நீங்கள் அறிவீங்கள் என்று சொல்கிறார். ஏன் எடுத்து செல்ல வேண்டாம்? பற்றற்றவர்களாக என்னை மட்டுமே நீங்கள் பற்றி கொண்டு வாழுங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன், நான் உங்களுக்கு கோட்டையாகவும் இருப்பேன் என்று சொல்லி அவர்களை இருவர் இருவராக அனுப்புகின்ற நிகழ்வை பார்க்கலாம். ஆகவே நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்றால் பற்றற்று இறைவனை பற்றி கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கை வாழத்தான் இறைவன் விரும்புகின்றார், நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் இன்று முன்னுரையிலே கவனித்தது போல வால்மீகி என்பவரும் அவருடைய தோழருடைய நிலையும் பாருங்கள். ஜப்பான் நாட்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் தீர்ப்பிடப்பட்டு கொலை செய்ய தீர்ப்பிடப்படுகின்றார்கள். அதுவும் சிலுவையிலே அறந்து தீர்ப்பிடப்படுகின்றார்கள். ஆனால் மனம் தளர்ந்து விடாமல் மன உறுதியோடு அவர்கள் சாவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல நாமும் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவர் காட்டுகின்ற வழியிலே நடந்து அவரை முழுமையாக அன்பு செய்வோம், வீழ்ந்து போகாமல் கடவுளை சிக்கன பிடித்துக் கொள்வோம். அதற்காக தொடர்ந்து இத்திருப்பலையில் மன்றாடுவோம். ஆமீன். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை அன்னையின் வழியாக ஆண்டவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்றும், நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று வேண்டுதல் வழியாக உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று புலோகம் போற்றும் புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருள் உதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள உன் பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் நலன்களையும் அருள வேண்டும் என்று. பூலோகம் போற்றும் பூண்டை புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அநாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டும் என்று. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டும் என்று. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்று வாழும் இல்லாமல் எறிவாம், உம் பிள்ளைகள் நாங்கள் அம்பிக்கையோடு உம் திருப்பாதம் வைத்திருக்கின்ற மன்றாட்டுகள் அனைத்தையும் ஏற்று நிறைவாக தந்திடவும், எப்பொழுதும் வாழ்வில் உறுதியோடு உம்மை பின்பற்றி வாழ்வும் அருள் புரியமாறும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாய் மறி போல் காணிக்கை கொடுக்க நான் வந்தேன். இதோ மது அடிமை பணிந்து நான் வந்தேன். தாய் மறி போல் காணிக்கை கொடுக்க நான் வந்தேன். ஊரு இறைவா ஏற்றருள் வீரே, திருப்பலியின் வருங்கள் ஒளிந்திடுவீரே. அடிமை பணிந்து நான் வந்தேன். தாய் மறி போல் காணிக்கை கொடுக்க நான் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடியாக மாற ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறுசாட்சியர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உம் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். கொண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நிர்மாட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்து உம்முடைய ஆற்றில் வியத்தக செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
அவர்களுக்கு எத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்க உறுதி பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்க புதையொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவ விண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரையும் நிர்மையாகவே தூயவரும் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும் ஆகவே உம்முடைய ஆவியையும் பொழுந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த பொழுதும் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமையும் இரவு விருந்து அறிந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தியும் தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப்னுசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்தோரையும் யாரும் அடையாத ஆன்மாக்களையும் உத்தரக்கிண நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும்
நம்முடைய இரக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவையோ அவ் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம். சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவரும் புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தித்தும் வரமுருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்றைய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாலேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரையும் தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். முதல் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியையும் ஒற்றுமையும் உழைத்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதுலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். தேடும் சொந்தமா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா, தெய்வா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. என் கோயில் உள்ளம் வாழ நான் தேடும் சொந்தமாக உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா, தெய்வா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. என் வாழ்வின் உயிரே உயிரே என்னை தேற்றும் உறவே, என் வாழ்வின் உயிரே உயிரே என்னை தேற்றும் உறவே. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா, தேவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா.
மாறி தடுமாறும் தருணங்களில் எந்த விழி தேடும் பயணத்தில் துணையாகின வழி மாறி தடுமாறும் தருணங்களில் எந்த விழி தேடும் பயணத்தின் துணையாகின்றார் தரை மீளா சருகாக நான் மாய்கையில் கரை சேர்க்கும் விழுதாக நீயாகின்றார் என்னை ஆளவா இறைவா வருவாய் ஆவிலே என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே இறைவா வருவாய் ஆவிலே என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே புலகம் போற்றும் பூண்டை மாதாவின் அன்பு பக்தர்களே இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் வி எஸ் லூர்து சேவியர் அடியலாருக்கு புனித பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவரின் ஜப பரிந்துரையால் நன்மைகளும் புதுமைகளும் நம்மில் பலர் பெற்றிருக்கிறோம் அதற்காக நன்றி கூறுவோம் அவர் விரைவில் புனித பட்டம் பெற்றிட தொடர்ந்து ஜெபித்து வருவோம் இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது இதனை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடு நடைபெறுகிறது மாலை 5:15 முதல் 12:00 வரை ஜபக்கூட்டம் நடைபெறும் இதில் பெருமளவில் அன்னையின் பக்தர்கள் பங்கேற்று இறைவனின் ஆசிரை பெற்று செல்கின்றனர் எனவே நீங்களும் வாருங்கள் மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள் உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமையவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் நன்றி நன்றியோடு மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமாகிய இறைவா உமது புனித மறைசாட்சியின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே அதனால் இத்திருப்பலின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்தவோடு உண்மையாக இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் ஆண்டவர் உடன் இருக்கின்றார் உந்தன் பாதம் தேடி வந்தே என்னை பா
வரம்மா, உந்தன் குரல் கேட்க வந்தே நீ பேசம்மா, உந்தன் பாதம் தேடி வந்தே என்னை பாரம்மா, உந்தன் குரல் கேட்க வந்தே நீ பேசம்மா. வான்வேண்டின் மகிமை தாயம்மா, பார்போற்றம் பூண்டை தாயம்மா, வான்வீட்டின் மகிமை தாயம்மா, பார்போற்றும் பூண்டி தாயம்மா. உந்தன் பாதம் தேடி வந்தேன் என்னை பாரம்மா, உந்தன் குரல் கேட்க வந்தேன் நீ பேசம்மா. என்னை தேடி வந்து பாசம் புலிகிறார், ஆதியிலே இருந்து என்னை தேற்றி வருகிறார். கனவூரில் மறந்து பேசி குறையை நீக்கினார், உண்மையிலே புதுமை செய்து புண்ணியம் தருகிறார். உண்மை காண தேடி வந்தோம் புதுமை தாயே, தேவையெல்லாம் தீர்த்து வைப்பாய் மகிமை தாயே, உண்மை புதுமை தாயே, வான்வேட்டின் மகிமை தாயம்மா, பார்போற்றும் பூண்டி தாயம்மா, வான்வேட்டின் மகிமை தாயம்மா, பார்போற்றும் பூண்டி தாயம்மா. உந்தன் பாதம் தேடி வந்தேன் என்னை பாரம்மா, உந்தன் குரல் கேட்க வந்தேன் நீ பேசம்மா. உந்தன் பாதம் தேடி வந்தேன் என்னை பாரம்மா, உந்தன் குரல் கேட்க வந்தேன் நீ பேசம்மா.